ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இஞ்சிலேருந்து சுக்கு எப்படி தயார் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க. இப்போது எதனால நம்ம இஞ்சிலேருந்து சுக்கு வீட்டில் தயார் பண்ணுறதுன்னு, எதனால்னா நம்ம வெளியே வாங்குற இஞ்சி, கிடைக்கிற இஞ்சி எல்லாம் அது ரொம்ப சுத்தமாக இல்லை, அது ரொம்ப காஞ்சி போயிருக்குது. அது நல்லா, அது நல்லா வருதா, குவாலிட்டி எல்லாம் இருக்குதா? இப்போ இருக்க கொரோனா டைம்ல அது நல்லா ஸ்ட்ரென்த்தானது, நம்ம ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்டு வேறு எதனா சாப்பிட்ருமோன்னு சொல்லிட்டு அந்த பயம் இல்லாமல் எதுனா பசங்களை தர்றது, குடும்பம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தர்றதுனால நம்ம அதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால நம்ம வீட்டை எப்படி தயார் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை கிலோ இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி எடுத்துக்கின்னு நைட்டு 9 மணிக்கு ஊற வச்சுட்டேன் தண்ணியில். காலையில் 9 மணிக்கு அது தோல் எல்லாம் எடுத்துட்டு சீவிட்டு ஃபுல்லாக தோல் எல்லாம் எடுத்துட்டு தூசி எல்லாமே எடுத்து எல்லாம் பார்த்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பார்த்துட்டேன்னா இடத்துல வச்சுட்டு காய வைக்கணும். காய வச்சிட்ட அப்புறம் அதில் மொத்தமாக நல்லா ஒரு 3வது நாள் எடுத்து பார்த்தனா இப்படி இருக்குது. அப்புறம் வந்து 10வது நாள் எடுத்து பார்த்தா இப்படி இருக்குது. நம்ம ஏன் இஞ்சி சாப்பிடணும், ஏன் வெளியிலேருந்து வாங்கிட்டு சாப்பிட்லாம்லாம் நினச்சி எல்லாருக்கே தோணும். ஆனால் வந்து வெளியே கிடைக்கிறது கம்மி ரேட்டு தானே, வாங்கிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து 1/2 கிலோ ரெடி பண்ணால் நம்ம கடைக்கு போகிறது 3/4 கிலோ, 1/2 கிலோவுக்கு பாதி கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீட்டில் எதனால் செய்கிறோன்னா, பசங்களுக்கு அது நல்லா ஒரு இப்போ இந்த கொரோனா டைம் காலெல்லாம் எல்லாத்துக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதெல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா இந்த இஞ்சி தட்டி போட்டு சுடு தண்ணி காய்ச்சிட்டு குடிக்கலாம். 2வது, பசங்களுக்கு பாலில் போட்டு குடிக்கலாம். அப்புறம் வேறு அது என்னென்னா, பசங்களுக்கு பசி இல்லாதவங்க, இல்லாதவங்களுக்கு பசிக்கு பசங்களுக்கு என்ன பண்ணலாம், இது இடிச்சிட்டு கொஞ்சம் உப்போடு சேர்த்து கொடுத்தானா பசி நல்லா தூண்டு விடும், பசங்கள் நல்லா பசி எடுக்கும், இப்போ சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா டைஜஸ்டிவ் ஆகும், நல்லா ஆகும் இது நல்லா. அதனால தான் இஞ்சின்றது பாலில் இருக்கட்டும் தண்ணியில் இருக்கட்டும் நீங்கள் போட்டி ஒரு வாரத்துக்கு 2-3 தடவைன்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி என்ன குடிச்சிட்டே இருந்ததுன்னா ரொம்ப ரிசல்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்திருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இஞ்சி காய வச்சு சுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குது. இது வந்து வெறும் வயிற்றோட குடிக்கலாம், ஈவினிங் டைமில் குடிக்கலாம், நைட் டைமில் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்குதோ அப்படி நீங்கள் குடிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, கொஞ்சம் அமௌண்ட்டு தான் அதிகமாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்படி தயார் பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, பசங்களுக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும்.